ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறதா இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபஸ்ட் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். தமிழக அரசு ரேஷன் கடை வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனி வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நோட்டிஃபிகேஷன் எல்லாமே அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த வெப்சைட் நம்ம தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கான வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் நேராக வந்து கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டான அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, நான் இப்போதைக்கு திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அதுக்கான லிங்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய வெப்சைட் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே காமனான வெப்சைட் வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லை, நீங்கள் ஃபஸ்ட் வந்து பார்க்க வேண்டிய விஷயம் நோட்டிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள். ஸோ பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நோட்டிஃபிகேஷன். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனி நோட்டிஃபிகேஷன் இருக்குது. உங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி வந்து பாருங்கள். ஓகே, ஸோ நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தா எவ்வளோ வேகன்சின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ சேல்ஸ்மேனுக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, பேக்கருக்கு வந்து எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்கான மாதிரி தெளிவாக வந்து பார்த்தா டிஸ்ட்ரிக் வைஸாக தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி கீழே வந்தால் ஸோ கம்யூனிட்டி ரிசர்வேஷன் படி ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ வேகன்சி வந்து ஒதுக்கிருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரலுக்கு எவ்வளோ, பிசிக்கு எவ்வளோ, பிசிஎம்ஐக்கு எவ்வளோ, எம்பிசிக்கு எவ்வளோ, எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளோ மாரி கம்யூனிட்டி வைஸாக வந்து வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ஏஜ் மட்டும் என்ன, உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அதை பார்த்து நீங்கள் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் என்னன்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, எல்லாத்துக்குமே காமன் நோட்டிஃபிகேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து பார்க்க வேண்டியது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தெளிவாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா படித்து பார்த்தா மட்டும் தான் என்ன நான் சொல்லியிருக்கேன்றது உங்களுக்கு வந்து புரிய வரும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் ஹவு டு அப்ளை ஆன்லைன் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கு டெமோ அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு. இதை நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து பார்த்தாவே போதும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு உங்களுக்கே வந்து தெரிய வரும். ஓகே, இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ சேல்ஸ்மேனுக்கு வந்து பார்த்தா தனியாக லிங்க் கொடுத்துருக்காங்க, பேக்கர் ஜாப்க்கு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. சேல்ஸ்மேனுக்கு அப்ளை பண்ணுறவங்க டேட்டா போய்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க, பேக்கருக்கு அப்ளை பண்ணுறவங்க அதுக்கு நேராக போய்ட்டு நீங்கள் அப்ளை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, நான் இப்போதைக்கு சேல்ஸ்மேன் ஜாப் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணுற ப்ராசஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டுமே வந்து கிடையாது. ஒரே மாதிரி தான் ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணுற ப்ராசஸ் வந்து இருக்கும். ஓகே, நான் இப்போதைக்கு சேல்ஸ்மேன் நேராக போய்ட்டு அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோ அந்த போஸ்ட் நேம் நீங்கள் அதுக்கு நேராக போய்ட்டு அப்ளை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கொடுத்ததும் இந்தமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபீஸ் எக்ஸம்டட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் யாராக இருக்குன்னா, அதாவது எஸ்சி எஸ்டி டிசபிள்ட் ஏபிள் பர்சன் விடோ இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து பார்த்தா பேமெண்ட் வந்து பண்ணத்தாலும் நீங்கள் ஃப்ரீயாகவே ஆன்லைன் மூலமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபீஸ் எக்ஸம்டட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டேரெக்டாக இந்தமாரி அப்ளை பண்ணுற பேஜ்கள் வரீங்க, நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஃபீஸ் வந்து பார்த்தா பேமெண்ட் வந்து பண்ணத்தால டேரெக்டாக நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இதை தவிர்த்து மீதி இருக்காங்க பாருங்கள் பிசி எம்பிசி, அவங்க எல்லாருமே கட்டாயமாக நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நீங்கள் அகைன் ஹோம் பேஜ் போயிடுங்க. ஹோம் பேஜ் போய்ட்டு இதில் வந்து ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள், நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தா பேமெண்ட் வந்து பண்ணி முடிச்சிடலான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணி முடிச்சிருந்தா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து இது வரைக்கும் பேமெண்ட்டே வந்து பண்ணல, இப்போ தான் வந்து பேமெண்ட் வந்து பண்ண போகிறேன்னா தோற்க பாருங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிடுங்க, பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களால் அப்ளை வந்து பண்ண முடியும். ஓகே, இப்போ நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் இதில் உங்களுக்கு ரெண்டு மெத்தட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் பேமெண்ட் வந்து பண்ணலாம், ஆஃப்லைன் மூலமாகவும் பேமெண்ட் வந்து பண்ணலாம். ஆஃப்லைனில் வந்து பார்த்தா சலான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சேல்ஸ்மேனுக்கான பேங்க் சலான் கொடுத்துருக்காங்க, பேக்கர் ஜாப்க்கான பேங்க் சலான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போலோ அதுக்கான சலானை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஸோ உடைய கோஆப்ரேட்டிவ் பேங்க் இருக்குது பாருங்கள், அங்கே போய்ட்டு நீங்கள் இந்த சலானை காமிச்சு அமௌண்ட் வந்து கட்டினா போதும், அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க, அதை வாங்கி நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, சலான் முறையில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். இல்லை நான் வந்து பார்த்தா பேங்க்கெலாம் போக முடியாது, நான் ஆன்லைன்லேயே வந்து பேமெண்ட் பண்ணிக்கிறேன். மூணாவதாக இருக்குது பாருங்கள், பே யூசிங் எஸ்பிஐ கலெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்களே ஆன்லைன் மூலமாக ஈஸியாக பேமெண்ட் பண்ணிக்கலாம், எங்கேயுமே வந்து அலைய வந்து தேவையில்ல. ஓகே, இந்தமாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வரீங்க. இல்லை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபஸ்ட் வந்து பார்த்தா ஸ்டேட் ஆஃப் கார்ப்பரேஷனும் கேட்டிருக்காங்க, இதில் போய் நம்ம தமிழ்நாடு அப்படின்றத நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டைப் ஆஃப் கார்ப்பரேட் கேட்டிருக்காங்க, இதில் போய்ட்டு ரெக்ரூட்மெண்ட் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ண அடுத்த பேஜுக்கு வந்து போவீங்க. ஓகே, இதில் வந்து ரெக்ரூட்மெண்ட்க்கான நேம் கேட்டிருக்காங்க,
இல்லை எல்லா டிஸ்ட்ரிக்ட் நேமே வந்து கொடுத்துருப்பாங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் எதுவும் அந்த டிஸ்ட்ரிக்ட் நேம தெளிவாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க, மிஸ்டேக் இல்லாத. நான் இப்போதைக்கு திருவண்ணாமலை திருவண்ணாமலை கிளிக் பண்ணிக்கேன். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். அதுக்கடுத்து செலக்ட் பேமெண்ட் கேட்டகரி கேட்டிருக்காங்க பாருங்க. நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறேன்னு கேட்டிருக்காங்க. பேக்கர் ஜாப்க்காக தான் பேக்கர் ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. சேல்ஸ்மேனுக்காக தான் நீங்கள் சேல்ஸ்மேன் ரெக்யூர்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இல்லை நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன வந்து கேட்டிருக்காங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட் அப்ளை, நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறேன்னு கேட்டிருக்காங்க. சேல்ஸ்மேனுக்குனா நீங்கள் சேல்ஸ்மேனுக்குன்னு கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. பேக்கர் ஜாப்னா நீங்கள் பேக்கர் அப்படின்னு மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டைப் பண்ணதுக்கப்புறம் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுடைய 10th மார்க்ஷீட்டில் நீங்கள் உங்களுடைய நேம் எப்படி இருக்கோ அதேமாரி எக்ஸாக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் வந்து கொடுக்குற நேமும் நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல கொடுக்குற நேமும் ஒரே மாதிரி இருக்கணும். அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு 10th மார்க்ஷீட்டில் எப்படி இருக்கோ அதேமாரி உங்கள் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மொபைல் நம்பர் கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொபைல் நம்பரை கரெக்டாக நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணி முடிச்சுக்கோங்க. மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் மெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் மெயில் ஐடி வந்து பார்த்தா கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காட்டாலும் எடுக்கலாம், ஆப்ஷன் தான். ஸோ மெயில் ஐடி இருந்தால் கொடுத்துக்கோங்க. கண்டிப்பாக மெயிலுக்கு வந்து பார்த்தா நோட்டிஃபிகேஷன் அனுப்புவாங்க, இருந்தால் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து பேமெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேல்ஸ்மேனை பொறுத்திருக்கும் 150 ரூபா பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். பேக்கேஜ் ஆக பொறுத்திருக்கும் 100 ரூபீஸ் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணால் போதுமானது. ஓகே, ரிமார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இல்லை எதுவுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் அந்த பாக்ஸை நீங்கள் வந்து அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்படியே கீழே வந்தால் திரும்ப உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தா கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேமெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சு, அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அந்த நம்பரை திரும்ப நீங்கள் ரிட்ரை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து கீழே உங்களுக்கான திரும்ப இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நேம் அகைன் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. திரும்ப உங்கள் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. மேலே எந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னோ அதே இன்ஃபர்மேஷன் சேமாக நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான மெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி திரும்ப கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து கீழே ஒரு கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கேப்சா கோட அப்படியே பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. இந்தமாதிரி வந்து பார்த்தா ப்ரிவியூ பேஜுக்குள்ளே வந்துருச்சு. நீங்கள் என்ட்ரு பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாகனு ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தால் கீழே இருக்கு பாருங்கள், கண்டினியூ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி பேமெண்ட் பேஜுக்கு வந்துடுங்க. ஓகே, இல்லை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நெட் பேங்கிங் இருந்தால் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா அதர் பேங்க் நெட் பேங்கிங் இருக்குது பாருங்கள். ஸோ மற்றது ஸ்டேட் பேங்கை தவிர்த்து மீதி இருக்க எல்லா நெட் பேங்கிங்குமே நீங்கள் அதர்ஸ் நெட் பேங்கில் அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் பேங்க் டெபிட் கார்டுனா அதுக்கடுத்து அதர் பேங்க் டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க. அதேமாரி யூபிஐ மெத்தட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்தமாரி உங்களுக்கு பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துடும். இல்லை உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க, முக்கியமாக கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளிக் ஏர் டு டவுன்லோட் த இரிசிப்ட்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இந்த பேமெண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தினா ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் PDF வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அகைன் நீங்கள் ஹோம் பேஜ் போயிடுங்க. ஹோம் பேஜ் போயிட்டு திரும்ப நம்ம இதுக்கப்புறம் தான் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நம்ம பேமெண்ட் வந்து பண்ணி முடிச்சாச்சு, இப்போ நம்ம ஆன்லைன் மூலம் அப்ளை வந்து பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நீங்கள் அப்ளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பேமெண்ட் வந்து பண்ணியாச்சு. ஸோ நம்ம எஸ் அப்படின்ற ஆப்ஷன் இப்போ நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கோம். ஸோ பேமெண்ட் பண்ணவங்க மட்டும் எஸ் கொடுத்துக்கோங்க, பேமெண்ட் பண்ணாதவங்க நோ கொடுத்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இந்தமாரி வந்துருச்சு. இல்லை ஃபஸ்ட் வந்து பார்த்தா விண்ணப்பத்தார பெயரில் போயிட்டு இனிஷியல் கேட்டிருக்காங்க பாருங்கள். இனிஷியலை ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நேம் ஆஃப் த அப்ளிகேனில் போயிட்டு உங்கள் நேமை நீங்கள் வந்து கொடுங்க. அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. அகைன் நீங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் 10th மார்க்ஷீட்டில் எப்படி இருக்கோ அதேமாரி டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துக்கோங்க. உங்கள் நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் பேமெண்ட்டில் என்ன கொடுத்தீங்க அதேமாரி எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ மேட்ச் ஆகிற மாதிரி கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. உங்கள் ஏஜ் என்னன்றது அவங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து ஃபாதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஃபாதர் இனிஷியல் கொடுத்து ஃபாதர் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து மேல்னால் மேல் கொடுங்க, ஃபீமேல்னால் ஃபீமேல்ன்றதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேரிட்னா மேரிட் கொடுங்க, அன்மேரிட்னா அன்மேரிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து சொந்த மாவட்டம் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்கள் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் ஏதோ அந்த நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டை நீங்கள் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஃபேமிலி கார்டு அல்லது ஓட்டரி கார்டு கேட்டிருக்காங்க. ஏதாச்சும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் டைப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணலாம். இதுவே ரேஷன் கார்டுனா PHH கார்டா, NPHH கார்டா, AAY கார்டான்னு கேட்டிருக்காங்க. இல்லை இந்த ரேஷன் கார்டெலாம் நீங்கள் ஓட்டரி கூட வந்து செலக்ட் பண்ணலாம். ஒன்று ரேஷன் கார்டு செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை ஓட்டரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரேஷன் கார்டுனா ரேஷன் கார்டு நம்பரை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓட்டரினா ஓட்டரி கார்டு நம்பரை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான நம்பரை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து சொந்த ஸ்டேட் கேட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம வந்து தமிழ்நாடுன்றதால் நம்ம தமிழ்நாடு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவும் அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே,
சூசைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து மதர் டங் கேட்டிருக்காங்க. நம்ம மதர் டங் வந்து பார்த்தா தமிழ்னா தமிழ் கொடுத்துக்கோங்க, உங்கள் லாங்குவேஜ் வேறு ஏதாச்சும் இருந்தால் அந்த லாங்குவேஜை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நேஷனாலிட்டி இந்தியன் ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மதம் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போய்ட்டு நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டியனா மாரி உங்களுக்கான மதத்தை நீங்கள் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சர்வேக்கான டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஜாதி சைட் பார்த்துட்டு இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன வந்து கேட்டிருக்காங்கன்னா உங்களுக்கான கம்யூனல் கேட்டகரி வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கான கம்யூனிட்டி நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். இதில் நீங்கள் வந்து பார்த்தா எஸ்சியா எஸ்டியா எம்பிசியா பிசின்ற மாரி உங்களுக்கான கம்யூனிட்டி ஏதோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதோட இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். சப் கேட்டகரி வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், பிசினா பிசியில் உங்களுக்கான சப்கேஸ்ட் என்ன, இல்லை எஸ்சினா எஸ்சியில் உங்களுக்கான சப்கேஸ்ட் என்ன கொடுக்குற மாரி இருக்கும். அதுக்கடுத்து சர்டிஃபிகேட் வழங்கிக்கான அதிகாரி வந்து கேட்டிருக்காங்க, உங்களுக்கான கம்யூனிட்டி யார் வந்து கொடுத்தாங்க, தாசில்தாரா டெப்டி தாசாரா ஜோனல் டெப்டி தாரான்றமே கொடுக்குற மாரி இருக்கும். எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கான கம்யூனிட்டி சைட்லேயே தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதுக்கடுத்து சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போய்ட்டு உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர் நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். ஸோ ஜாதி சைட் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து அந்த ஜாதி சைட் எப்போ வழங்கினாங்களோ அதுக்கான தேதியை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு அந்த கம்யூனிட்டி சைட்லேயே தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள், எந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, அதேமாரி எந்த தாலுக்கில் உங்களுக்கான கம்யூனிட்டி சைட் கொடுத்தாலும் அதை இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் மாற்றுத்திறனாலு கேட்டிருக்காங்க, நீங்கள் மாற்றுத்திறனாலேருந்து எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்து அதுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். அப்படி நீங்கள் மாற்றுத்திறனால் இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து எக்ஸரிஸ்மனான்னு கேட்டிருக்காங்க, நீங்கள் எக்ஸரிஸ்மனாக தான் எஸ் கொடுங்க, இல்லை நோ வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா உங்களை வந்து இந்த தேர்வாளர்கள் டிஸ்குவாலிஃபைட் பண்ணியிருக்கலான்னு கேட்டிருக்காங்க. உங்களை வந்து டிஸ்குவாலிஃபைடு வந்து பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து எஸ் கொடுத்து என்ன மாதிரி வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க, எந்த பதவிக்கு வந்து டிஸ்குவாலிஃபைட் வந்து பண்ணியிருக்கேன்னு ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். இல்லை என்ன வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒன்று பதிலுமே டிஸ்குவாலிஃபை வந்து பண்ணால் நான் வந்து கரெக்டாக தான் எல்லா எக்ஸாமுக்கு நான் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொன்னால் நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து நீங்கள் வந்து எம்ப்ளாய்டானு கேட்டிருக்காங்க, நீங்கள் எம்ப்ளாய்டு வந்து எஸ் கொடுத்து எந்த மாதிரியான ஒர்க்கில் இருக்கீங்க, எந்த மாதிரியான பதவியில் இருக்கீங்க, எப்போ அதுக்கான சர்வீஸ் வந்து சேசாந்தான்ங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஒர்க்குமே பண்ணலாம், ஜஸ்ட் நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து நீங்கள் வந்து பார்த்தா ப்ரியாரிட்டி வந்து கோரலான்னு கேட்டிருக்காங்க, நீங்கள் முன்னுரிமை வந்து கோருபவராக இருந்தால் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுற மாரி இருக்கும். நீங்கள் எஸ் கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தா ஒரு 20 முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. வரிசையின் 1, 2, 3 20 வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த 20 முன்னுரிமை ஏதாச்சும் ஒன்று வந்தாலும் நீங்கள் அதுக்கான ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். ஓகே, ஸோ கீழே வந்து பார்த்தா பக்கத்தில் உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அரசாணை என்ன இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு ஒரு அரசாணைமே வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் வந்து பார்த்தா 5வது பக்கத்தில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், யாரெல்லாம் முன்னுரிமைக்கு வருவாங்கன்னு. ஃபஸ்ட்டு முன்னுரிமை யாருன்னா கொரோனாவால் பேரண்ட்ஸ் இருந்தாங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து முன்னுரிமை இருக்குது. செகண்ட் வந்து முதல் தலைமை பட்டதாரி. ஸோ ஃபஸ்ட் கிராஜுவேட் பீப்புளுக்கு வந்து பார்த்தா முன்னுரிமை வந்து இதில் கிடையாது. அதுக்கடுத்து பிஎஸ்எம் சைட் வச்சுருக்காங்க பாருங்கள், தமிழில் படித்தவங்க அவங்களுக்கு வந்து 3வது முன்னுரிமை. அதுக்கடுத்து டிசபிள் 7% கலப்பு திறனும் ஆதரவற்ற விதிகள் இந்த மாதிரி ஒரு 20 முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய முன்னுரிமை இருக்கான்னு செக் பண்ணி உங்களுக்கான நம்பரை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இணையில் வந்து பார்த்தா 20 நம்பர் ஆர்டராக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான முன்னுரிமை நம்பரை எதுவோ அது நீங்கள் போய்ட்டு அந்த வரிசையிலே நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், வரிசையின் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. வரிசையின் 1 வரிசையின் கொடுங்க, நீங்கள் பிஎஸ்எம்னா 3வது வரிசையின் 3 கொடுக்குற மாரி இருக்கும். அதேமாரி உங்களுக்கான வரிசையின் எதுவோ அது நீங்கள் உங்களுக்கு வந்து முன்னுரிமை கோரணை மட்டும் கொடுத்துக்கோங்க. ஓகே, இதுவே வந்து பார்த்தா எந்த முன்னுரிமையும் நீங்கள் வரலாம், ஜஸ்ட் நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், சிம்பிளாக வந்து முடிஞ்சிடும். ஓகே, அதுக்கடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். சேல்ஸ்மேனை பொறுத்திருக்கும் நீங்கள் 12th மட்டும் ஃபில் பண்ணால் போதுமானது. இதுவே பேக்கர் ஜாபாக இருந்துச்சுன்னா நீங்கள் 10th மட்டும் வந்து ஃபில் பண்ணால் போதுமானு சொல்லியிருக்காங்க. இப்போதி நம்ம சேல்ஸ்மேன் அப்ளை பண்ணுறதால 12th டீடைல்ஸ் மட்டும் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், +2 அல்லது அதற்கு இணையான கல்வி தேதி வந்து பெற்றிருக்கலான்னு கேட்டிருக்காங்க. அதில் நீங்கள் HSனா HSC கொடுங்க, டிப்ளமா நீங்கள் டிப்ளமோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள், 12th மார்க் ஷீட் கார்னரில் ஃபஸ்ட்டே வந்து கொடுத்துருப்பாங்க சர்டிஃபிகேட் நம்பர்னு, அந்த சர்டிஃபிகேட் நம்பரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க, 12th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்துக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாம் நம்பர் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து மார்க் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் டோட்டல் மார்க் வந்து கேட்டிருக்காங்க. டோட்டல் மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் 600 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, இன்னொரு சில பேர் வந்து 1200 மார்க்குக்கு எக்ஸாமினேஷன் வந்து எழுதியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கான மார்க்கை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுக்குற மாரி இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன என்டர் பண்ணால் அப்டேட் மார்க், நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, 12th வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அதை போய்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அப்டேட்ல மார்க்கில் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதேமாரி டோட்டல் மார்க்கில், ஸோ டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ மார்க்ன்றதை நீங்கள் டோட்டல் மார்க்கில் நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். கீழே உங்களுக்கான பர்சன்டேஜ் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, அதுக்கடுத்து இயர் அண்ட் மந்த் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து 12th வந்து எப்போ முடிச்சிங்களோ அதுக்கான இயர் அண்ட் மந்த் வந்து கேட்டிருக்காங்க. உங்கள் மார்க் ஷீட்லேயே தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க, இயர் ஆஃப் பாசிங்கும் உங்களுக்கான இயர் ஆஃப் மந்த்தும் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே,
ஸோ இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெளிவாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிருக்காங்க பாருங்க, டுவெல்த் எந்த மீடியத்தில் படிச்சிங்க, தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் கொடுங்க, இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து போர்டு கேட்டிருக்காங்க பாருங்க, டுவெல்த் வந்து எந்த போர்டில் படிச்சிங்க, ஸோ மெட்ரிகுலேஷனா சிபிஎஸ்இயா டாட்டா இல்லை வந்து பார்த்தா ஸ்டேட் போர்டா ஐசிஎஸ்என்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஸ்டேட் போர்ட்னா ஸ்டேட் போர்டு கொடுங்க, மெட்ரிகுலேஷன் மெட்ரிகுலேஷன் கொடுங்க, சிபிஎஸ்னா சிபிஎஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ குவாலிஃபிகேஷன் இல்லை முடிஞ்சது. அதுக்கடுத்து வந்து பார்த்தா பிஎஸ்எம்க்கான இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க பாருங்க, நீங்கள் வந்து 10th and 12th வந்து பார்த்தா தமிழை வந்து ஒரு படம் பச்சைன்னு கேட்டிருக்காங்க. தமிழை நீங்கள் ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எடுத்து படிச்சிருந்தா போதுமானது, அப்படி படிச்சிருந்தா மட்டும் நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து செகண்டாக வந்து பார்த்தா நீங்கள் 1வதுலேருந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்கன்னா மட்டும் நீங்கள் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் நடுவில் ஒரே ஒரு இதுவும் மட்டும் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் படித்தாலும் நீங்கள் நோ தான் கொடுத்தாலும், 1வதுலேருந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படித்தவங்க மட்டும் நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து கீழே கேட்டிருக்காங்க பாருங்க, உங்களுக்கு வந்து பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சாலும் நீங்கள் எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. எனக்கு சுத்தமாகவே கம்ப்யூட்டர் வந்து வராதனா நீங்கள் ஜஸ்ட் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க, 3 அட்ரஸ்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்க அட்ரஸ் என்ன போயிட்டு டோர் நம்பர் கொடுத்துக்கோங்க, கம்மா போட்டு உங்களுக்கான ஸ்ட்ரீட் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அட்ரஸ் லைன் 2 போயிட்டு உங்களுடைய வில்லேஜ் நேம் வந்து கொடுத்துக்கோங்க, போஸ்ட் ஆஃபீஸ் நேம் கொடுத்துக்கோங்க. அட்ரஸ் லைன் 3 போயிட்டு உங்களுக்கான தாலுக் நேமை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டேட் கேட்டிருக்காங்க, இதில் போய் நம்ம தமிழ்நாடு செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க, உங்கள் டிஸ்ட்ரிக்கை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பின்கோடு கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்கள் ஊரோட பின்கோடு என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பெர்மனன்ட் அட்ரஸும் கரஸ்பாண்டன் ஒன்றா இருந்தால் சேமாஸ் கொடுத்தா போதும், உங்களுக்கான அட்ரஸ் வந்து பார்த்தா இந்தமாரி வந்து காப்பி ஆகிடும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தா மெயில் ஐடி கேட்டிருக்காங்க பாருங்க, இதில் போய் நீங்கள் மெயில் ஐடி வந்து கொடுக்காம இருக்கும். நீங்கள் பேமெண்ட் பண்ண சொல்ல எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதே மெயில் ஐடி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, நீங்கள் பேமெண்ட் பண்ண சொல்ல எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ சேம் அதே மொபைல் நம்பர் தான் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் ரெண்டுமே நீங்கள் வந்து பார்த்தா பேமெண்ட் பண்ண சொல்ல அப்ளை பண்ணுவீங்க, அதே நம்பரை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து பேமெண்ட்க்கான ரிசிப்ட் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், பேமெண்ட்க்கான இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் என்ன வந்து கேட்டிருக்காங்கன்னா கட்டணம் செலுத்திய வங்கியின் பெயர் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்தா நீங்கள் செலக்ட் ஆப்ஷன் கொடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் மத்திய கூட்டுறு வங்கியில் நீங்கள் அப்ளை பண்ணதை அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து பார்த்தா 3வதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2020 இதே ஜாப் வந்து பார்த்தா கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க, அப்போ நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணியிருந்தால் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் இப்போ நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ண தேவை, பட் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான ஏதாச்சும் ஒரு ரிசிப்ட் வந்து இருக்கணும், அதேமாரி வந்து பார்த்தா அப்ளிகேஷன் நம்பராச்சும் உங்ககிட்ட கண்டிப்பாக வந்துருக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஆன்லைனில் தான் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிருக்கோம். ஸோ ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுவாங்க, செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஸ்பிஐ கலெக்ட் அந்த ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தா சலன் மூலமாக பேமெண்ட் பண்ணுவாங்க, செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தா ஆன்லைன் மூலமாக வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நம்ம ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் பண்ணதால் எஸ்பிஐ கலெக்ட் இருக்க பாருங்கள், செகண்ட் ஆப்ஷன் நம்ம அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரசீது என்ன வந்து கேட்டிருக்காங்க, ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஸ்பிஐ கலெக்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் டியூன்னு ஸ்டார்ட் ஆகுது, அந்த நம்பரை நீங்கள் அப்படியே வந்து காப்பி பண்ணி இதில் போய் நீங்கள் வந்து பேஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ பேமெண்ட் பண்ணிலோ அதுக்கான டேட் வந்து கேட்டிருக்காங்க, என்ன தேதியில் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலோ அந்த தேதியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எவ்வளோ அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு, அதுக்கப்புறம் அந்த ரசீதை வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் சலான மூலமாக பேமெண்ட் பண்ணால் சலான அப்லோட் பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் ஆன்லைனில் பண்ணி தான் இந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டை நீங்கள் வந்து பார்த்தா அப்படியே அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேமெண்ட் பண்ணதுக்கான ஆன்லைன் ரிசிப்டை 100KB இருக்க மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சூஸ் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, பேமெண்ட் டீடெயில் ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட், எஸ்சிஎஸ்டிக்கு வந்து பார்த்தா பேமெண்ட் டீடெயில் வந்து கேட்காது. ஓகே, அதுக்கடுத்து ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க, ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் 50KB இருக்கும். ஸோ ஜேபிக் ஃபார்மேட்டில் கலர் ஃபோட்டோவாக இருக்கும். ஸோ 50KB சூஸ் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க, சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 50KB இருக்கும். சூஸ் ஃபெயில் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து இன்னும் சில டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் என்ன வந்து கேட்டிருக்காங்கன்னா ஃபேமிலி கார்டு கேட்டிருக்காங்க, ஓட்டர் ஐடி கேட்டிருக்காங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண சொல்ல எந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணிருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரேஷன் கார்டுனா ரேஷன் கார்டை 2 பக்கத்தை அப்லோட் பண்ணிக்கோங்க, ஓட்டர்னா ஓட்டர் கார்டை 2 பக்கத்தை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். 200KB இருக்கும், பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஓகே, அதுக்கடுத்து கம்யூனிட்டி சைட் வந்து கேட்டிருக்காங்க, ஜாதி சைட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், 200KB அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் பிஎஸ்எம்க்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க, 1வதுலேருந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் வந்து படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கான பிஎஸ்எம் சைட் கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணி தான் ஆகணும். இதில் போயிட்டு பிஎஸ்எம் சைட் அப்லோட் பண்ணிக்கோங்க. 2-3 ஸ்கூலில் நீங்கள் வந்து படிச்சிருந்தா ஸோ 2-3 பிடிஎஃப் ஃபார்மேட் இருக்கும், அதை நீங்கள் எல்லாமே ஒரே பிடிஎஃப்ல மெர்ஜ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பிஎஸ்எம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மலாக வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு அப்லோட் பண்ண அதே ஃபார்மேட்டில் சைன் வந்து வாங்கிடுங்க. ஓகே, அதுக்கடுத்து 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, இல்லை நீங்கள் 12th மார்க் ஷீட் மட்டும் அப்லோட் பண்ணால் போதுமானது, வேறு எதையுமே வந்து பண்ண தேவை. இதுவே பேக்கர் ஜாப்னா நீங்கள் 10th மார்க் ஷீட் மட்டும் அப்லோட் பண்ணால் போதுமானது. ஓகே, அதுக்கப்புறம் கீழே ஒரு கேப்சர் கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கேப்சர் கோடை என்ட்ரு பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரிவியூ பேஜுக்குள்ள வந்துடும். ஓகே, நீங்கள் என்டர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக தான் செக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் தப்பாக இருந்தால் பேக் கொடுத்து இப்போ எடிட் பண்ணலாம். கரெக்டாக தான் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணுவான்னு கேட்கும். ஓகே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடுச்சு, அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துறாங்க. கீழே இருக்க பாருங்க, டவுன்லோட் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இதான் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து சென்ட் பண்ண தேவை, அப்படின்னு நீங்களே வந்து வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக உங்கள் டிஸ்ட்ரிக் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஒரு சில பேர் வந்து கேட்பீங்க, நான் வேறு டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணலான்னு. நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணலாம் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் என்ன ஒரு இன்ஃபர்மேஷனா, சொந்த மாவட்டத்தில் மட்டும் தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து நேட்டிவ்க்கான ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணிங்க, அதன் காரணமாக உங்களுக்கான அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சொந்த மாவட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சில பேர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சேல்ஸ்மேன் பேக்கர் ரெண்டு ஜாப்புமே நான் அப்ளை பண்ணலாமான்னு வந்து கேட்குறீங்க. ரெண்டு ஜாப்புமே அப்ளை பண்ணுறான ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தா அவங்க நோட்டிஃபிகேஷன் வந்து சொல்லலை. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தா அப்ளை பண்ணலான்னு சொல்ல அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. பட் என்ன ஒரு இன்ஃபர்மேஷனா, அதாவது சேல்ஸ்மேனுக்காக இருக்கட்டும் பேக்கர் ஜாப்பாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து நான் ஒரே சேம் டேட்டில் வச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தவங்கள ரெண்டு போஸ்டிங்குமே வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண முடியாது. ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் மட்டும் தான் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண முடியிருக்கும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்சால் அப்ளை பண்ணால் தான் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அப்போ வந்து தனித்தனியாக வச்சால் பிரச்சனை கிடையாது. ஒருவேளை ரெண்டு போஸ்டிங்குமே ஒரே நேரத்தில் இன்டர்வியூ வந்து வச்சாங்கன்னா உங்களால் ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் மட்டும் தான் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுற விருப்பம் இருக்கவங்க அப்ளை வந்து பண்ணிக்கோங்க, ரெண்டு போஸ்டிங்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணுறவங்க உங்களுக்கான அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் நீர் உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் டவுட்டாக நீங்கள் வந்து பார்த்தா அந்த உங்களுக்கான டவுட்டை நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. ஒவ்வொரு வெப்சைட்டும் தனித்தனி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். வெப்சைட் கால் லிங்க் எல்லாமே வந்து கொடுத்தாச்சு. முக்கியமான டெலகிராம் சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேங்கிஸும் தனித்தனி நம்ம வந்து அப்டேட் பண்ணுறதா இருக்கும். அதுக்கு நம்ம இன்னொரு சேனல் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.